யாழ் ரமணன் ஜூதி தளத்துக்கு உங்களை அன்புடன் தெரிவிக்கின்றோம். நான் சிவபாலன் ரமணன். இன்றைக்கு என்ன சம்பந்தமான காணொலி பார்க்கப்படும் என்றால், யாழ்ப்பாணத்தில் பண்ணச்சந்தி, அதாவது தபாலகத்துக்கு முன்னால் இருக்கிற சந்தியில் இன்றைக்கு திருவள்ளுவருடைய சிலை ஒன்று அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கின்றது. அது சம்பந்தமான காணொலிகளை தான் நான் அன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அங்குரார்ப்பண நிகழ்வுக்கான ஆரம்ப நிகழ்வுகள்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நிறைய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமயம் சார்ந்த பிரமுகர்கள் என அனைவரும் வருகின்றிருக்கிறார்கள். அதற்கென கொட்டைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வமாகும். கல்வி தவிர என்னுடைய உயர்வை அறமானது மேலும் உயர்த்தும். சிலைக்கான வரவேற்பு நிகழ்வு இன்னும் சில நிமிட நேரங்களிலே ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குல் ராசா, துணை கங்கர் யாழ் பல்கலைக்கழகம். அதேபோன்று இந்திய துணை தூதுவர் திரு ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரன் அவர்களையும், இதைவிட திரு வி மணிவண்ணன் முன்னாள் மாநகர சபை முதல்வர், அதேபோன்று முன்னாள் மாநகர சபை முதல்வர் திரு இமானுவேல் ஆர்னோல்ட், திரு ஆர் டி ஜோசீலன் ஆணையாளர் யாழ் மாநகர சபை ஆகியோரை வருக 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 என அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய திருக்கோ சிட்டி ஹோட்டலுடைய நிறுவனத்தினால் நிறுவப்பட்டு அங்குராப்பணம் செய்யப்பட இருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கான இந்த நிகழ்விலே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்று திருக்கோ சிட்டி ஹோட்டலுடைய உரிமையாளர் தவராஜா திலகருடைய தவராஜா திலகராஜா அவர்களுடைய நிதி பங்களிப்போடு இந்த வள்ளுவர் பெருந்தகையுடைய நினைவு சிலையை இந்த இடத்துல நிறுவியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே உலகத்திற்கு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என முதல் குரலோடு இந்த உலகத்துக்கு வளவு அடுத்ததாக திரு ராகேஷ் நட்ராஜ் பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக நிறுவன உரிமையா நன்றி. ஆசிரியர் பாசாலை அதிபரை அன்போடு நான் மங்கள விளக்கேற்றி வைக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். ஆசிரியர் கலாசாலை அதிபர் வரவேற்கும் வணக்கத்தை கூறி இன்னும் சிறிய உரையாற்றுகிறேன். நமக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆல்சோ டயர்டாக இருப்பீங்கள். ஸோ இது நான் சொல்வதென்றால், உண்மையில் எங்களுடைய ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சுற்றுவட்டத்தில் ஒரு அழகான தமிழை பிரதிபலிக்கும் ஒரு சின்னத்தை நிறுவ வேண்டும் என்று எனதுக்கு நெடுநாள் ஆசை, நெடுநாள் கனவு. உண்மையில் அந்த கனவுக்கு உதவியாக இருந்தது எங்களுடைய மாநகர சபை. அந்த மாநகர சபையில் இருந்த முதல்வர்கள் இந்த விஷயத்தில் அவர்களுடைய சபையோர்கள் எல்லோருமே எங்களை ஊக்கப்படுத்தி நிறைய உதவி செய்தார்கள், தட்டி கொடுத்தார்கள். அதிலே நான் முதல் ஆரம்பத்திலே நான் எங்களோட முன்னாள் மேயர் ஆனோட இந்த ரவுண்டை பற்றி கதைச்சு நான் கதைச்சு கொண்டிருந்த டைமில் அவர் பிறகு
சின்ன நிர்வாகத்துக்கு அழைச்சேன். அந்த டைம்ல அவர் மாறி மணிவண்ணன் என்ற மேயர், முன்னாள் மேயர் வந்தார். அவருக்கு நேர காலம் நல்லா இருந்தது. அவர் என்னோட வந்து அவருக்கு டைம் இருந்தபடியே என்னோட வந்து இந்த இந்த பற்றி கதைக்கும் போது முந்தி இருந்த சிலையை அதில் வைக்கிறதுன்படி என்னோட ஆலோசித்து கதைத்தார். நான் முந்தி இருந்தது கொஞ்சம் பழசாக இருக்குது, நாங்கள் ஒரு புதுசாக உண்டு வைப்போம், இந்த இடத்தை அழகாக செய்வோம் என்று சொல்லி சொல்ல உடனே அவர் எனக்கு மிகவும் ஆவலோட எனக்கு உதவிகளை செய்து அது செய்வதற்கான உதவிகளை செய்தார். கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பெற்ற இந்த திருவள்ளுவருடைய நினைவு தூவி இன்று திரைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருக்கீங்க, பார்த்து முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.